ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னா ஒரு ரோஜா பூ சட்னி செய்ய போறேங்க. ரோஜா பூ சட்னினா ரோஜா பழம் இல்லைங்க, அது வந்து ஒரு கார சட்னி, சின்ன வெங்காயம்லாம் போட்டு சூப்பரா இருக்குங்க. இட்லி தோசைக்கு செம்ம அடிபடியா இருக்கும். நீங்க செஞ்சு பாருங்க, செம்ம டேஸ்ட் நல்லா இருக்குங்க. சரி, செய்யலாங்களா போலாங்களா? இது பாருங்க, இது வந்து ஆவாரம் பூச்செடி, இது வந்து மருத்துவ குணம் நிறைய நிறைஞ்சதுங்க. இது வந்து சாமூலம் அப்படின்னா பூவு வேறு காய் எல்லாம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் சேர்ந்தது தான் சாமூலம்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப நல்லதுங்க. இது வந்து கிராமப்புறத்தில் நிறையா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இது விடாதீங்க. இந்த பூவெல்லாம் சுகருக்கு அவ்வளோ நல்லதுங்க. இது வந்து நீங்கள் பயன்பெறலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இட்லி தோசைக்கு சூப்பரான ரோஜா பூ சட்னி செய்ய போகிறோன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கு தேவையான பொருளை வந்து நான் சொல்ல போகிறேன். பாருங்கள், ஒரு சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10-20 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு காஞ்ச மிளகாய் ஒரு 6 எடுத்துக்கோங்க. தக்காளி 3, பூண்டு வந்து ஒரு 6-7 பல், சும்மா ஒரு சிட்டிகை வந்து வரமல்லி. ஏன்னா பூண்டை நம்ம வந்து வதக்கிறது வந்து நல்லா வதக்க மாட்டோம், நம்ம வந்து ஒன்றும் பாதியமாக வதக்கிறதுனால சும்மா அந்த மல்லி வந்து வாசத்துக்காக சும்மா கொஞ்சமாக போடுங்க. இவ்வளோதாங்க ரோஜா பூ சட்னி செய்கிறதுக்கு தேவையான பொருள். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இப்போ இதை எப்படி வதக்கி இன்றைக்கி வந்து வேறு மாதிரி நான் செய்ய போகிறேங்க. மிக்சியில் அரைக்க மாட்டேன், இன்றைக்கி வந்து அம்மிக்கல்லில் நான் உங்களுக்கு அரைச்சி காட்ட போகிறேன். செம்ம சூப்பராக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும் இந்த சட்னி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா. இட்லி தோசைக்கு இப்போ வந்து நான் எப்படி இதை வணக்கிறதுன்னு நான் உங்ககிட்ட காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த ரோஜா பூ சட்னியோட நான் வந்து ஒரு தேங்காய் சட்னி ஹோட்டல் ஸ்டைலில் நான் செய்ய போகிறேன். சூப்பராக இருக்குங்க. இந்த தேங்காய் சட்னி கெட்டியாக வைக்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் வந்து தேங்காய் வந்து ஒரு 1/4 மூடி தேங்காய், பொட்டுக்கல்ல வந்து தேங்காய் சட்னிங்கிறதுனால பொட்டுக்கல் அதிகமாக வேணாங்க, சும்மா 1 ஸ்பூன் பொட்டுக்கல்ல. இஞ்சி வந்து 1 துண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 4-5 பல் வந்து பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 3, சின்ன வெங்காயம் போடுங்க 2 சின்ன வெங்காயம் போட்டு அரைங்க. சூப்பராக இருக்கும் கெட்டி சட்னி. இது வந்து நான் அரைக்க போகிறேன். பாருங்கள், இப்போ பாருங்கள், 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. இதெல்லாம் வதக்கிறதுக்கு சும்மா கொஞ்சமாக ஆயில் ஊற்றினீங்கன்னா போதும். இதில் வந்து ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாய் வந்து போட்டுட்டு, நான் சொன்னேன் இல்லைங்களா காஞ்ச மிளகாய் வந்து நல்லா கருப்பாகணும்னு. அடுத்தது வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நான் அரைக்க போகிறேன். இது இந்த விதை இருக்குது இல்லைங்களா, இந்த விதை வந்து நல்லா மசியணும், அப்போ தான் காரம் உங்களுக்கு கம்மியாக இருக்கும். இதை வந்து அம்மியில் அரைச்சி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் நான் எப்படி செஞ்சுன்னு அப்புறம் பார்க்குறேன். பாருங்க இந்த அளவுக்கு மசியணும் சட்னி. பாருங்க ரோஜா பூ சட்னி சூப்பராக இருக்கும். இது வந்து கொஞ்சம் வந்து மிளகாய் வந்து கொஞ்சம் கருகிடுச்சு. நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடியே கொஞ்சம் மிளகாய் போட்ட உடனே எடுத்துருங்க, அந்த கலர் ரோஜா பூ மாதிரியே வருங்க. நான் இப்போ எப்படி இதை தாளிக்கிறதுன்னு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம அந்த ரோஜா பூ சட்னி செஞ்சோம் இல்லைங்களா, அதுக்கு தேவையானது வந்து கடுகு. இப்போ போட போகிறோங்க, கடுகு போட்டோன்னா இதுக்கு வந்து கருவேப்பிலை தேவையில்லை, கடுகு மட்டும் போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் ஆறணுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த சட்னியில் எடுத்து ஊற்றினா கசக்காத இருக்கும். அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருங்க எண்ணெயை காயிற வரைக்கும், அப்புறம் எடுத்து ஊற்று. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் மொறு மொறுனு தோசை, சுட சுட இட்லியோட இந்த ரோஜா பூ சட்னி, தேங்காய் வந்து ஹோட்டல் ஸ்டைல் அந்த கெட்டி சட்னியோட. இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் 2 இட்லி 2 தோசை அதிகமாக சாப்பிட்லான்னு தோணுங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கல்லில் அரைச்சி வச்ச ரோஜா பூ சட்னியும் தேங்காய் சட்னி கெட்டி சட்னியும் இட்லி தோசையோட எப்படி செய்கிறதுன்னு நான் காமிச்சேன். இதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு செஞ்சு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் கானை டச் பண்ணுங்கள். பாய்.